ராஜா காலத்துல ஒரு வழக்கு நடக்குதுன்னா அது எந்த இடத்துல நடக்கும்னா கோயில்ல தான் நடக்கும். அந்த கோயில்ல வழக்குல சம்பந்தப்பட்ட ஆளுங்க பட்டப்பாறைன்னு ஒரு இடத்துல சத்தியம் பண்ணி தான் அவங்க உண்மையானவங்களா இல்லையான்னு நிரூபிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வட்டப்பாறை விழுப்புரத்துல திருவாமத்தூர் கிராமத்துல அபிராமேஸ்வரர் கோயில்ல இருக்க அம்மனோட கோயில்ல வட்டப்பாறை இருக்கு. இதை பத்தி நம்ம முழுமையா பார்க்க போறோம். வாங்க முதல்ல பார்த்தலாம். தெய்வ நம்பிக்கை மிகுந்திருந்த அந்த காலத்தில் அரசர்களால் தீர்க்க முடியாத வழக்குகளையும் தீர்ப்பதற்கென்று ஒரு நடைமுறை வைத்திருந்தனர். அதன்படி இறைவனின் ஆலயத்துக்கு வந்து சத்தியம் செய்ய சொல்வார்கள். சில கோயில்களில் சத்தியம் செய்வதற்கென்று திருவட்ட பாறை என்று ஒன்று இருக்கும். அந்த திருவட்ட பாறையில் கை வைத்து சத்தியம் செய்துவிட்டால் வழக்கு முடிவுக்கு வந்துவிடும். அந்த திருவட்ட பாறைக்கு முன்பாக வரும் எவரும் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கை நிலவிய காலம் அது. அப்படியொரு திருவட்ட பாறை விழுப்புரம் மாவட்டம் திருவாமாத்தூர் அருள்மிகு அபிராமேஸ்வரர் கோயிலிலும் உள்ளது. அக்காலத்தில் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த மன்னரின் முன்பு ஒரு வழக்கு வந்தது. அண்ணன் தம்பிகளுக்கிடையே சொத்து சம்பந்தமாக இருந்த வழக்கு அது. தம்பிக்கு சேர வேண்டிய சொத்தை தராமல் சொத்துக்கள் அனைத்தையும் விற்று தங்க நாணயங்களாக மாற்றி அவற்றை ஒரு மூங்கில் தடியில் மறைத்து வைத்து விட்டான் அண்ணன். நீதி கேட்டு அரசரிடம் சென்றான் தம்பி. அரசர் விசாரித்த போது சொத்துக்கள் ஏதும் இல்லை என்று ஒரேடியாக சாதித்து விட்டான் அண்ணன். அரசுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. அதன்படி அண்ணனிடம் மறுநாள் காலையில் திருவாமாத்தூர் கோயிலுக்கு வந்து திருவட்ட பாறை மீது கை வைத்து சத்தியம் செய்யும்படி கூறினார். ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பாவ பிரிவுங்க. தம்பி ஏமாத்தி அண்ணன் சொத்துக்கள்லாம் வித்துட்டு மூங்கில் பெரம்புல பொற்காசா மாத்தி அவனோட கைத்தறியா வச்சுக்கிறான். தம்பி வந்து சொத்துல பாகம் கேட்கும்போது எதுவுமே இல்லை, அப்பா ஞாபகத்தப்பா இந்த கைத்தறி மட்டும்தான் பூரிய சொத்தாக இருக்குது அப்படின்னு இங்கே வந்து போய் சொல்கிறான். போய் சொல்லிட்டு இங்கே சத்தியம்மனை கூப்பிட்டு வரும்போது அந்த கைத்தறியை தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு இந்த கைத்தறி தவிர வேறு எதுவுமே இல்லை, இந்த கைத்தறியை உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன், அப்பாவுடைய பூர்வீக சொத்து எதுவுமே இல்லை அப்படின்னு இங்கே வந்து சத்தியம் பண்ணிடுறான். சத்தியம் பண்ணிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் தறியை திருப்பி வாங்கிட்டு நான் போய் சத்தியம்மனை என் அம்பாள் சத்மா வந்து தண்டிச்சிருவா, கண்ணு தெரியாத போயிட்டுன்னு பயன்படுத்தினே, எனக்கு ஏன் ஒண்ணுமே ஆகல, நீ சொன்னதெல்லாம் பொய், சக்தி இல்ல அப்படின்னு நம்ம ஆணவத்தோட பேசுறான். தன் நண்பர்களிடம் பார்த்தீர்களா, திருவட்ட பாறையாம் சத்தியமாம், இதோ நான் இப்போது பொய் சத்தியம் தான் செய்து விட்டேன், எனக்கு என்ன ஆகிவிட்டது என்று எகத்தாளமாக பேசி இத்தலத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தும்பூர் நாகம்மன் கோயிலை அடைந்த போது கரும் பாம்பு ஒன்று தோன்றி அவனை கடித்து சாகடித்தது. அண்ணன் பொய் சத்தியம் செய்ததை அறியாத தம்பி இறந்துவிட்ட அண்ணனுக்கு உரிய கிரியைகளை செய்துவிட்டு அண்ணன் வைத்திருந்த தடியை எடுத்தான். அதற்குள் ஏதோ கலகலவென்று சத்தம் கேட்கவே தடியை உடைத்து பார்த்தபோது உள்ளே தங்க காசுகள் நிறைந்திருந்தன. அப்போதுதான் அவனுக்கு அண்ணனின் வஞ்சக குணமும் திருவட்ட பாறையில் பொய் சத்தியம் செய்ததன் காரணமாகவே அவன் பாம்பு தீண்டி இறக்க நேரிட்டதும் தெரிய வந்தது. பொய் சத்தியம் செய்த அண்ணனை கொல்ல துரத்திய நாகத்தின் தலைப்பகுதி தும்பூரிலும், உடல் பகுதி அவனை துரத்தி வந்த வயல் பகுதியிலும், வால் பகுதி திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் கோயிலில் அருளும் ஈஸ்வரன் கழுத்திலும் விழுந்தது. பொய் சத்தியம் செய்தவனை தீண்டியதால் தனக்கு ஏற்பட்ட பாவத்தை பாம்பு நீக்கிக் கொண்டு கோயிலில் உள்ள முத்தாம்பிகையின் திருமேனியில் ஐக்கியமாகிவிட்டது. முத்தாம்பிகைக்கு அணிவிக்கும் வெள்ளி கவசத்தில் நாகத்தின் வால் பகுதியை இன்றும் நாம் தரிசிக்கலாம். அம்பாள் மேல இருக்கிற சர்பத்துடைய வால் பகுதி அபிஷேக காலங்களில் தரிசனம் பண்ணலாம். டெய்லி காலையில அபிஷேகம் உண்டு, அந்த அபிஷேக காலத்திலையும் மற்றபடி விசேஷ நாட்களில் சிறப்பு அபிஷேக காலங்களையும் தரிசனம் பண்ணலாம். அம்பாளுக்கு வந்து நடுநிலை சித்தி ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் ராத்திரி 9 மணிக்கு மேலே அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்று 12 மணிக்கு மகாதீபாரதம் நடக்கும். ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்பாள் தனியாக மேற்க பார்த்துருக்கிறதுனால இங்கே பௌர்ணமி பூஜை நடுநிசி பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. எல்லா பக்தர்களும் தரிசனம் பண்ணி அம்பாள் அருள் பெறுறாங்க. நாகத்தின் தலைப்பகுதி தும்பூர் தாங்கலில் நாகாத்தம்மன் என்ற பெயரில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். நடுப்பகுதி சற்று தள்ளி உள்ள வயலில் சிறிய கீற்று கொட்டகையில் அருவமாக இருந்து அருள் பாலிப்பதாக ஐதீகம். திருவாமாத்தூர் திருவட்ட பாறையில் சிவபெருமான் லிங்கேஸ்வரர் என்ற பெயரில் அருவமாக காட்சி தருகிறார். திருவட்ட பாறையில் அருவமாக இருக்கும் லிங்கேஸ்வரரை தரிசித்தால் தீராத சிக்கல்களும் தீரும், அண்ணன் தம்பிகளுக்கிடையே இருக்கும் சொத்து பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வட்டப்பாறை இருந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா அந்த வட்டப்பாறை இருக்காது, அந்த வட்டப்பாறை இருக்க இடத்துல சிவலிங்கம் இருக்கும். விழுப்புரத்துல இருக்க அபிராமேஸ்வரர் கோயில், மேல்கூடலூர்,
பனைமலை என்ஆர்என் கிராமத்தில் இருக்க பெருமாள் கோயில், பிடாரிப்பட்டு கிராமத்தில் இருக்க சப்த கண்ணீர் கோயிலெலாம் பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோட நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவலோட சினிமா திரைக்கதை புத்தகமாக வெளியாகியிருக்கு. உங்களுக்கு அதை வாங்கி படிக்கணும்னா அமேசானில் பொன்னியின் செல்வன் ஸ்க்ரீன் பிளேன்னு டைப் பண்ணுங்கள், அல்லது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.